அனைவருக்கும் வணக்கம் சோழ பேரரசன் ராஜராஜ சோழனின் அரண்மனை ஒரு நாள் மன்னனை பார்த்து சோழ பேரரசே கோவிலுக்காக கொடுத்த நன்கொடைகள் ஏராளம் இருந்தாலும் உங்கள் திருமுகத்தில் என்ன காரணம் என்றார் அமைச்சர் மன்னர் கண்மூடி யோசித்தார் நெடுங்காற்றை உள்வாங்கி சீராக மூச்சு விட்டார் கண் திறந்தார் நிதானமான குரலில் பேச தொடங்கினார் சோழ பேரரசின் அடையாளம் இந்த பெருவுடையார் கோவிலின் மூலம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் அழியக்கூடாது என்றுதான் கவலைப்படுகிறேன் அரண்மனைகள் தனி சொத்து ஆலயங்கள் மக்கள் சொத்து என்று கருதப்படுமாயின் மக்களுக்கும் இதில் பங்கு வேண்டும் சோழ மண்டலத்தில் கடைக்கோடியில் சிற்றூரில் வாழும் மக்களும் இந்த ஆலயத்தின் பங்குதாரர்களாக மாற்றிவிடும் திட்டத்தை தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் சோழ பேரரசர் திட்டம் என்னமன்னா என்று அமைச்சர் கேட்டார் அது அந்த திருவிளக்குகள் செல்வந்தர்களின் நேர்த்தி கடன்களால் எரிகின்றன தினம்தோறும் கோவில்களில் தீபங்கள் எரிய வேண்டும் அதற்காக ஆடுகளையும் மாடுகளையும் ஏழைகளுக்கு வழங்க போகிறேன் அதற்கு பதிலாக அவர்கள் திருவிளக்குகள் எரிய நெய் தந்தால் மட்டும் போதும் மொத்த வருமானமும் அவர்களுக்கே அதாவது ஏழையின் அடுப்பும் ஆலயத்தின் திருவிளக்கும் ஒரே திரியில் எரியும் இந்த ஆலயத்தோடு அடித்தட்டு மக்களுக்கு உறவு மேம்படும் இதுதான் என் திட்டம் சரியா என்றார் சோழ பேரரசர் மிக சரியானது அமைச்சர் அரசன் ஆணை பிறப்பித்தான் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கால்நடைகளை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள் எந்த நிலையிலும் நிபந்தனை வழங்காது கட்டுப்பாடு வகுத்து கண்காணியுங்கள் என்றான் ஒரு நாள் கோவில்களை சுற்றி வரும்பொழுது ஒரு கோவிலில் மட்டும் விளக்கு ஏறியவில்லை காரணம் கேட்டறிந்தார் எவத்தூர் மாராயன் என்பவனுக்கு நாற்பத்தி இரண்டு பசுமாடுகள் வழங்கப்பட்டுள்ளன அவனுடைய கட்டுப்பாட்டில் எரிய வேண்டிய விளக்கு கடந்த ஏழு நாட்களாக எரியவில்லை என்பதை அறிந்தார் இறைவன் கட்டளையை நிறைவேற்ற மறுப்பவன் பூட்டுங்கள் தேரை ஓட்டுங்கள் எவத்தூருக்கு என்றான் சோழப் பேரரசன் காலிமனையால் சூழப்பட்ட ஒரு குடிசையின் முன் மன்னரின் தேர் நின்றது பேரரசன் வந்திருக்கிறேன் மாறாயா வா என்று குரல் கொடுத்தார் உள்ளே ஒரு பெண்ணின் விசும்பலும் குழந்தையின் அள்ளுக்குரலும் கேட்டது சத்து நேரத்தில் கதவை திறந்து கசங்கிய சேலையும் கலைந்த கூந்தலும் கலங்கிய கண்களுமாய் வெளியே வந்தாள் அவளது இடுப்பில் நாராய் தொங்கி கொண்டிருந்தது பேரரசரை கண்டதும் அஞ்சு நடுங்கி கீழே விழுந்தாள் எழுந்திரு பெண்ணே நீ யார் நான் தாங்க மாராயம் பொஞ்சாதி உன் கணவன் எங்கே என் புருஷனும் ராசா கொடுத்த மாடுகளும் போன மாசம் காவிரி வெள்ளத்தில் ஆத்தோடு போயிருச்சு அவள் சொல்வது மெய்யா என்பது போல திரும்பி பார்த்தார் ஆம் என்று தலை அசைத்தனர் பொதுமக்கள் உனக்காக வருந்துகிறேன் என்கிறாய் ஏழு நாட்களுக்கு முன்பு வரை திருவிளக்கு எரிந்திருக்கிறது கணவனும் மாடுகளும் இறந்தவின் இருபத்தி மூன்று நாட்கள் எப்படி நீ விளக்கு எரித்தாய் அவள் தேம்பி தேம்பி அழுதாள் இடுப்பில் நழுவிய குழந்தையை மார்போடு கட்டி கொண்டு அதை மட்டும் கேட்காதீர்கள் மன்னா என்று கண் கலங்கினாள் பெண்ணே அஞ்சாதே உண்மையை சொல் சொல்கிறேன் மன்னா புருஷன் செத்து போயிட்டாலும் ராசவுக்கு கொடுத்த வாக்கு மீறக்கூடாது பாருங்க அதனால என் தாய்ப்பாலை விற்று மூணு ஆளாக்கு நெய் வாங்கி தீபத்தை எரிய வச்சேன் ஒரு வாரமா தாய்ப்பால் வத்தி போச்சு திருவிளக்கு அத்து போச்சு எங்களை மன்னிச்சிருங்க மகராசா என்று குழந்தையோடு தேரின் காலடியில் விழுந்தாள் நடந்ததை அறிந்து பெரும் மூச்சு விட்ட மன்னன் ராஜராஜ சோழன் துடி துடித்து போனான் கண்கள் கலங்கியது தேகம் தேரை விட்டு செரைி தாயையும் எடுத்து உன்னை போன்றவர்களால் தான் பெருமை அடைகிறது இன்று முதல் தாயை திரு நியமிக்கின்றேன் அரண்மனை சிற்பியை அழைத்து தாய்ப்பாலால் விளக்கரித்த இவள் பெயரை கல்வெட்டில் பொறித்து விடுங்கள் என்றான் வரலாறு கூடாது என்ற சிந்தனை மன்னன் மனதில் இருந்தது அதனால் தான் ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் ராஜராஜ சோழன் பெயர் நிலைத்திருக்கிறது <Sessas> நன்றி <Sessas>